பாருங்க மாலை ஒரே கிடைச்சிச்சுங்க பாவிகள். நான் ஷூ போட்டதுனால உள்ளே இறங்கலை ஓரளவுக்கு. ஸோ அப்படி இருந்தும் எனக்கு இங்கே பாருங்க காலில் ஹலோ காய்ஸ். ஸோ எல்லாமே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குதுங்க. காட்டுற தம்பி உள்ளே எல்லா இடமும் மிஸ்ட் ஆகுதுங்க. எதுவுமே தெரியல, எந்த ஒரு வியூ பாயிண்ட்டுமே தெரியல. இங்கே சங்கல் பாறான்னு ஒன்று இருக்கு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தோம் ஒரு 1 கிலோமீட்டர். ஆனால் எதுவுமே தெரியல, ஃபுல்லாக மிஸ்ட் க்ளோஸ் ஆகி போயிருக்கு. ஸோ சும்மா சுற்றி பார்த்துட்டு திரும்ப கிளம்ப வேண்டிதான். ஸோ வாங்க சங்கல் பாறான்னு ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, அங்கே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா செங்கல் பாறை கண்டுபிடிச்சு போகிறேன்னு எங்கேயோ போய்க்கிறாங்க நம்ம பசங்க. ஓ சொல்லி முடியுதுன்னு திரும்பி போயிட்டுன்னு வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போகிற இதுதான் என்னன்னு கேட்டுங்க. தெரியல, சும்மா கிளைமேட் என்ஜாய் பண்ணிருக்கோம். அதான் எந்த ஒரு பாயிண்ட்டும் பார்க்க முடியல. வாங்க சங்கல் பாறைகள்லாம் இருக்குது, நாங்கள் ரொம்ப தூரம் போக முடியாது வழுக்கும் அப்படி சொன்னாங்க. சங்கல் பாறை வந்து ஒரு பாறைகள் தெரியல இல்லைங்களா.
தெரியற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அங்கே பசங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, தெரியல பாருங்க, அங்கே நிக்கிறானுங்க அவனே தெரியல. இது நம்ம தம்பி, இவன் தான் எல்லா வீடியோவுமே எடுத்துட்டு இருக்கான் இப்போ. ஸோ அடுத்தடுத்து எங்கே ஒரு நம்ம டூர் போனாலுமே, அது டூர் மட்டும் இல்லை, இனிமேல் ரெகுலராக நாங்கள் வந்து பைக் ரைடு போகலான்னு இருக்கோம். ஸோ நம்ம பைக் ரைடு நம்ம சேனலில் புதுசாக தான் போட்டிருக்கோம், ஏன்னா எங்கேயும் போடலை. நம்மக்கிட்ட சரியான கியர்ஸ் இல்லை, கொஞ்ச நாள் எல்லாமே ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு வியூ, நல்ல ஒரு லொக்கேஷனையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஓகே மக்களே, கிளம்புமா, ஏன்னா ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு, இங்கே மிஸ்ட் அதிகமாக இருக்குது, நம்ம திரும்ப அந்த இளப்புறா ஊருக்கு போகணும், சரிங்களா? ஓகே பாய், வாகமன் போயிட்டு பார்த்துட்டு கிளம்பும், ஏன்னா வாகமன் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கிளம்பும், சரிங்களா? ஸோ மக்களே மழை பெய்யுதுங்க, ஸோ உடனே கிளம்பி ஆகணும். இங்கே பாருங்கள் பசங்க நடந்து வராங்க, ஃபோன் வேறு நினைக்குது. ஸோ ஓகே மக்களே, நம்மளை போயிட்டு பார்க்குறேன், ஓகேவா? ஃபோன் ரொம்ப நினைக்குது, பாய். ஸோ மக்களே இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்டை, வேறு லெவல் வியூ பாயிண்ட்டு, தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, ஸோ இந்த எஸ்டேட் உள்ள போகலான்னு பார்க்குறோம். ஸோ இங்கே டீ செடியெலாம் இருக்கு இல்லைங்களா, இதுல போகலான்னு இருக்கிறோம். பாருங்க பசங்க மேலே போகிறாங்க, நம்மளும் போவோம். காப்பி செடி உள்ள எங்கள் பாருங்க, வழி இப்படிதான் போகுது தொடர்த்து உள்ள. வாவ், வழி கொஞ்சம் கொடுமையாக தாங்க, அது வழி இல்லை தான். ஸோ அந்த இடத்த பாருங்க, வேறு லெவலில் இருக்குது, ஆனால் இங்கேருந்து வியூஸ்லாம் வாவ். அந்த மரத்தாண்ட தாங்க போகிறோம். வேறு லெவல் வியூஸுங்க பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. காய்ஸ் வேற லெவலில் இருக்குது, அப்படியே பின்னாடி சொல்லி பாருங்க, தெரியுதுங்களா? செம்மையா இருக்குது, நல்ல காத்து அடிக்குது, செம்ம காத்து அடிக்குது. பாருங்க மிஸ்ட் எப்படி வருது பாருங்க, மக்களே. ஸோ இந்த இடம் வியூ பாயிண்ட்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாச்சு, முடிஞ்சிருச்சு. பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் பேக் சைடில் பாருங்களேன், தெரியுதுங்களா? அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிஞ்சிச்சு, நம்ம கிளம்ப வேண்டி தான். வேறு லெவலில் இருக்குதுங்க, தெரியல, அதனால அப்படியே கிளம்ப வேண்டியதான், சரிங்களா மக்களே? அப்படியே வந்து
வந்து இந்த காப்பி செடி சாரி டீ செடிக்குள்ள வர்றது வந்து வேற லெவல்ல இருக்குது. தரமான சம்பவங்க இப்போ வந்தது வந்து நல்ல சூப்பரான ஒரு ஒரு டூரு. ஓகே மக்களே, போயிட்டு நேராக பைக் எடுத்துகிட்டு ப்ளாக் கண்டி பண்ணோம் சரிங்களா. ஸோ முடிஞ்சிச்சு எல்லாமே, இதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ஹலோ மக்களே, ஸோ திரும்ப ரூமுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பயங்கரமான ஒரு வியூ இருக்குது. ஸோ இதை காட்டலான்னு தான் பாருங்கள், பேக் சைடில் சூப்பராக இருக்கா. இங்கே வாங்க உள்ளே, வாங்க உள்ளே போய் பார்ப்போம் சரிங்களா. அப்படியே இந்த வியூவில் இந்த செம்மையா இருக்கா. சூப்பரா இல்லைங்க, வியூ வேற லெவல்ல இருக்கு. ஸோ வாங்க பசங்க உள்ள போலான்றாங்க, உள்ள போய் பார்ப்போம். மக்களே பெரிய மைனஸ் ஆகி போச்சுக்காங்க, உள்ளே போனோம் இல்லைங்களா. உள்ளே போன இடத்துல அந்த எஸ்டேட் உள்ள அந்த டீ எஸ்டேட் உள்ள போனப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாத்துலேயும் அட்டைப்பூச்சி ஏறி போச்சுங்க. லிச்சிஸ் பாருங்க, பசங்களுக்கு காலில் எல்லாம் ரத்தம் வருது, எல்லா இடத்துலையும் மாலை ஒரே கிடச்சிச்சுங்க. பாவிகள் நான் ஷூ போட்டிருந்தனால உள்ளே இறங்கலை ஓரளவுக்கு. ஸோ அப்படி இருந்தும் எனக்கு இங்கே பாருங்க காலில் தெரியுதுங்களா ரத்தம் வந்துட்டே இருக்குது, அட்டைப்பூச்சி தள்ளிட்டோம். ஓகே ஒன்றும் ஆகாது, விடுங்கடா ஒன்றும் ஆகாதுடா. அவனை மட்டும் கடிக்கலையா, அதெல்லாம் உடம்பு ரத்தம் விட்டு போயிச்சுன்றான். வேற லெவல் வியூங்க. வண்டி எடுத்துட்டு கிளம்ப தலைவர் மறுபடியும் உள்ளே இறங்கி போறாரு. பக்கத்தில் கடிக்க போதுன்னு தெரியல. அப்படியே நம்ம நல்லா காத்து குளிர் அடிக்குதுங்க, செம குளிர் வந்து போச்சு. பைக்கு எடுத்துட்டு கிளம்புவோம் சரிங்களா. பைக் நிற்குது. ஓகே மக்களே, என்ன சொல்றதுன்னு தெரியல. அட்டைப்பூச்சி கடிச்ச விட பசங்களை ஒரு மாதிரியா பயந்துட்டாங்க, ஏன்னா ரத்தம் அதிகமா போகுது இல்லைங்களா. தள்ளியாச்சு, சின்ன சின்ன பூச்சி தான். ஸோ உள்ளே யாராவது போகிறீங்கன்னா நீங்கள் யாராவது கண்டிப்பாக பார்த்து பத்திரமா போங்க, ஏன்னா நிறைய அட்டைப்பூச்சிங்க இருக்கும் மழை டைமில். ஸோ எஸ் இந்த மாதிரி காப்பி செடிக்குள்ளே போகிறதா இருந்தா சரிங்களா. ரைட் கிளம்போம் சரிங்களா. வெளிச்சம் நைட்டாக இருக்குங்க, அதுக்குள்ள நம்ம அந்தானே போயிடுவோம் சரிங்களா. ஸோ பயங்கர டிசப்பாயின்மெண்ட் என்னன்னாக்கா, எங்களால் உள்ளே போக முடியல, இவ்வளோ தூரம் வந்துட்டு இதை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் கம்பல்சரி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஐ கேட் எ வெரி டிசப்பாயின்மெண்ட். So sad. Wait.